கடமை கன்னியும் கட்டுப்பாடு இது மூணு இல்லாத ஒரு இடம் தான் திமுக திமுகவின் கேவலமான பேச்சுகளையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது ரொம்ப இவ்வளோ கேவலமாக பேசுறது அப்படிங்கிறத அந்த கட்சியை இன்னுமே அழிவுக்கு தான் அது கொஞ்சம் இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அண்ணாமலை நாட்டால் என் மேட்ட பரிச்சே எழுதாத ஸ்டூடெண்ட்டு எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கோன்னா விட்டடிச்சு எழுதிட்டு அந்த விட்டடிச்சு எழுதுனதுலேயும் நம்ம ஃபெயில் ஆகிறோம்

இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளரும் அதிமுகவை சேர்ந்தவருமான திருமிகு நாச்சியால் சுகந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு எப்படி இருக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களம் தமிழ்நாட்டு தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது தேர்தல் களம் எப்போதும் அது சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேர்தல் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அப்படிங்கிறத விட இங்க எப்பயுமே அது அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இது எகெயின் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக விருசஸ் திமுக கூட்டணி அப்படின்னு களம் ரொம்ப சூடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது நிலவரம் எல்லா ஊர்லேயும் நம்ம அந்த மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கிது நீங்கள் சொல்கிறீங்க களம் வந்து திமுக வரிசஸ் அதிமுக பாஜக வந்து நாங்கள் தான் இப்போ மெயின் பிளேயர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க பரீட்சையே எழுதுறதில்ல சரிங்களா பரீட்சையே எழுதாத ஸ்டூடெண்ட்டு எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கவனா அடிச்சு எழுதிட்டு அந்த பிட்டடிச்சு எழுதுனதுலேயே நம்ம ஃபெயிலாகிறோம் அதுதான் நோட்டா நம்ம இதுவரைக்கும் வாங்கின மார்க்கு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போதில் திமுக கூட்டணியில இருந்து அங்கே உங்களுக்கு வந்து ஒரு எம்பி கிடைச்சாரு ராஜா மாதிரியா சில எம்எல்ஏக்களை ஒரு வாக்கம் முடிஞ்சது அப்போயும் நீங்கள் பிட் அடித்து தான் பாஸ் பண்ணிருக்கீங்க அடுத்தவனோட கூட்டணியிலேருந்து தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ நாலு எம்எல்ஏ உள்ள இருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலும் அது அதிமுக அப்படின்னு தான் சொல்லணும் அதிமுக கூட சேர்ந்து தான் அப்போ நீங்கள் வந்து நான் தனியாக நின்று நம்ம ஜெயித்ததே கிடையாது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒருபோதும் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது பரிச்சையே தனியாக உட்காந்து எழுத முடியாத ஒருத்தன் நான் தான் வந்து இந்த என்டையர் எக்ஸாம் ஹால்னு சொன்னால் அது உங்களுக்கு காமெடியாக இருக்காதா அந்த தான் இது வந்து தி அதிமுக திமுக உறுதுணையின்றி ஒருபோதும் ஜெயிக்க தப்பு இல்லாத ஒரு கட்சி அது குறிப்பாக அதிமுகவால் நாலு எம்எல்ஏக்களை ஜெயிச்சு வச்சிருக்க ஒரு கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் தான் அந்த கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கோம் நாங்கள் தான் அந்த கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது ஒரு என்ன பொறுத்தளவுக்கு அதை நான் ரொம்ப காமெடியாக தான் இதை பார்க்குறேன் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னாங்கன்னா இவங்க வந்து எப்போயுமே ஆல் இண்டியா வைஸ் வந்து ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுவாங்க இவங்களாக ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னிங்கன்னா நாங்கள் தான் இங்கே பெரிய பிளேயர் நாங்கள் தான் ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய பிளேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களாம் ஓனாக விளையாண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க எல்லாம் எம் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க வேற ஒரு கட்சியில ஜெயிச்சிருப்பாங்க அங்க அவனுக்கு ஒரு நூறு கோடி ஒரு எம்எல்ஏக்கு நூறு கோடின்னு விலை பேசி இந்த பக்கம் வாங்கி தான் இவங்க ஆட்சி அமைச்ச இப்ப பதின பதினஞ்சு மாநிலங்கள்ல நாங்கள் இருக்கிறோன்னு அவங்க பெருமையா சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்ற கதை எல்லாமே ரொம்ப கேவலமான கதைகள் தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நேரேட்டிவ் இது திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க இங்க கிரவுண்டே வந்து டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க இப்போ நேத்துலேருந்து அந்த அவங்க டிஎம்கே இல்லாட்டி பிஜேபி செட் பண்ணுற அந்த நேரேட்டிவ்ஸை வந்து நேத்துலேருந்து அதிமுக உடைக்க ஆரம்பித்து விட்டது அதை வந்து பிஜேபிக்கு வந்து எப்படி ஃபேஸ் பண்ண தெரியல ஃபேஸ் பண்ண தெரியல உண்மையுமே இவங்க இப்படி ஒரு நேரேட்டிவ்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சு ரெண்டு மூணு நாள் படத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம் வந்தோன்ன டக்குன்னு ஸ்க்ரீனே அத்து விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்க்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு அதிமுக திருப்பி அடிக்க ஆரம்பித்தோன்னே அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் அவர் உடனே அங்கே மோடி வந்து ஒரு கதை சொல்லுவாதமா நான் ஏழைத்தாயின் மகன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நான் ரெண்டு தகரட்டப்பா ஊற்றிக்கிட்டு போனேங்கிற கதையெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தகரட்டப்பா அந்த தகரப்பெட்டி பெட்டி மேனுஃபேக்சரிங்காக ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் நின்றுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு அந்த சூட் கேஸு வயர் பேக்ஸுன்னு வந்து நம்ம வேற ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறமும் இவர் வந்து இன்னும் நாங்கள் ட்ரங்கு போட்டியே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் கோயம்புத்தூருக்கு தூக்கிட்டு போனோங்கறத ஒரு கட்டுக்கதை இந்த ஏழை தாயின் மகன் கதை வடநாட்டில் ச உங்களுக்கு செயலாகும் செல்லுபடியாகும் இங்கே அண்ணாமலை ஊக்குற இந்த மாதிரியான வெற்று கண்ணீர் ஆகலை அது விற்க முடியல அப்படிங்கிறதுனால தான் அது எந்த இடத்துல அப்படின்னா நேற்றுலேருந்து முந்தா நேரத்துலேருந்து அதிமுக தீவிரமாக களமாட ஆரம்பிச்சார்ன்னா ஆக நம்மளோட எந்த கதையும் ஈடுபடலை அப்படின்னு தான் அவர் யூஸ்வலாக வந்து ரொம்ப ஆணவமாக பேசுகிற ஒரு நபர் தான் அண்ணாமலை இப்போ இந்த முறை வந்து ரொம்ப சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுக எடுத்திருக்க அஸ்திரம் தான் ரெண்டு மூணு நாளாக தான் அதிமுக திருப்பி அடிக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அதிமுக இந்த நேரட்டிவ் இல்லை இந்த நேரேட்டிவ தாமதமா புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத விட இன்னைக்கு அந்த நேரட்டிவை உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் உருவாக்கியிருக்கு அதுக்கு இடம் கொடுத்துட்டோமான்னு கேட்குறேன் இடம் கொடுத்துருக்கோன்னா இப்படி இப்படி ஒரு நேரேட்டிவ இவங்க செட் பண்ணுறதை நம்ம பாதிரை பண்ணிக்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதிமுக இருந்துச்சுன்னு கூட நீங்க சொல்லலாம் இவங்க அப்படி என்ன நேரேட்டிவ் செட் பண்ணாலும் அது இங்கே செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் கூட இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நேரட்டிவாக நம்ம உடைச்சா உடைச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தோம்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கணும்னு நம்ம பாஜகவை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அதிமுக தான் அப்படிங்கிறதான் வந்து எதிர்கட்சிகள் வந்து அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க காப்பி அடிச்சு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிச்சதே அதிமுக தானே இல்லை அது நீங்கள் வந்து என்னன்னா ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியை வந்து எந்தெந்த இடத்துல கப கபலீகரம் பண்ணுது இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜகவோட வரலாற்றை எடுத்தால் எங்கெங்கெல்லாம் வந்து தலைமை சாயுதோ இல்லை தலைமைகளுக்குள்ள பிரச்சனை வருதோ இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டாக நீங்கள் பார்த்துருக்காங்க அவங்க எப்படி உடச்சு அது எப்படி வந்து ஷிண்டே கிட்ட கொடுத்தாங்க இன்னைக்கு ஷிண்டேவோட கவர்மெண்ட் அதை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது அப்படிங்கும்போது இங்கே அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா சாய்ந்த பிறகு அதை வந்து தனக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி எப்போதும் போல முயன்றது எல்லா வழிகளிலும் அது முயன்றது கட்சியை இரண்டாக உடைத்து பார்த்தது ஓபிஎஸ்ஸை தன்னோட கைகளில் வச்சுக்கிட்டு அதை ஆட்டியும் பார்த்தது என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க அப்போது நீங்கள் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஆலமரம் போது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு இல்லையா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதும் அந்த ஆலமரம் சாய்ஞ்சிருச்சுன்னா அங்கிருந்த பறவைகள் பறந்து போனதும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க நம்மளை அடிக்க வரும்போது அதை எதிர்கொண்டு தாங்கி நின்று நம்ம ஸ்டடி ஸ்டடி ஆகிறதுக்கே ஒரு காலகட்டம் எடுத்துக்கொண்டது அப்போ எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அடுத்த நேரம் எப்படி ஒன்று செட் பண்ணுறாங்க அப்படின்னோன்னா அதை அடிக்கிறதுக்கு திருப்பி இதாகுது அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நமக்கு இருக்கிறது சவால்கள் மட்டும்தான் இருக்குது அந்த சவால்களை எதிர்கொண்டு எதிர்கொண்டு வருவது அப்படிங்கிறது அந்த எதிர்கொண்ட சவால்களில் வெற்றிகரமாக பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை சார் முதல் நாள் இரவு வரைக்கும் பாமக அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குது விடிஞ்சால் பாஜக கூட பாமக போயிடுது அப்போ இந்த தேர்தல் கூட்டணி கணக்கில் அண்ணாமலை வந்து பஸ் முந்திட்டாரோ மத்தியில் ஒரு ஆட்சியில் இருக்க கட்சி இதே காலகட்டத்தில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் உங்களுக்கு காங்கிரஸ் வந்து கீழே அறிவாலயத்தில் சர்ச் போட்டுட்டு கலைஞர் டிவியில் உங்களுக்கு சர்ச் போட்டுட்டு தேடிக்கிட்டே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படிங்கும்போது போது நம்ம வந்து காங்கிரஸ் ஒரு சாத்விகமான கட்சினு கூட கன்சிடர் பண்ணலாம் ஆனா இவங்க வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அவர்களுடைய பத்து ஆண்டு கால வரலாற பாருங்க அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கோல்மால் தான் பண்றாங்க சரிங்களா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாமக இங்கே வரும் அப்படின்றது தான் என்டையர் தமிழ்நாடுமே நாட் ஓன்லி ஏடிஎம்கே என்டயர் தமிழ்நாடுமே அதை தான் எதிர்பார்த்தது ஒவ்வொரு பாமக தொண்டர்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க வந்து என்னென்னா அந்த பக்கம் போகிறது பாஜக பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் கண்ணை கொண்டு த கையை கொண்டு கண்ணை குத்திக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒவ்வொரு பாமக தொண்டர்களுமே அது உணர்ந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பாசிட்டிவாக அந்த பக்கம் மாறி வருங்கும்போது லாஸ்ட் மினிட்ல ஒன்று மாறுது அப்படின்னு சொன்னால் பாஜக ஏதோ தன்னோட ஒரு அஸ்திரத்தை எடுத்து போட்டிருக்கு இப்போ வந்து இந்திய வரலாற்றிலே இல்லாத மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு இரண்டு முதல்வர்களை கொண்டு போய் நீங்கள் சிறையில் வச்சுருக்கீங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் இந்த எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு வருட சுதந்திர இந்தியாவில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்போது தேர்தலை ஒட்டி நீங்கள் இரண்டு ஒரு இப்போ ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு முதல்வரை கொண்டு போய் நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க இங்கே கெஜ்ரிவால கொண்டு போய் நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க அப்படிங்கும்போது பாமகங்கிறது ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து உட்காராத ஒரு கட்சி அப்போ அவங்கள அச்சுறுத்துறதுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்கும் ஒன்று அவர்கள் நீங்கள் மத்தியில் வந்து ஒரு அமைச்சராக இருந்தபோது செய்த ஏதோ ஒரு தவறுகளை சுட்டி காட்டி அது ஒன்று அச்சுறுத்திருப்பீங்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் அப்படித்தானே அப்படிங்கிறது இல்லைன்னா ஒன்றும் ஆசை காட்ட முடியும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ் எம்பியாக இருக்கீங்க

பாஜகவையும் பாஜகவோட சித்தாந்தத்தையும் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநில கட்சியும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அந்த உண்மை நீங்களே நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அதை உற்று கவனித்திருப்பீர்கள் அப்போ அந்த எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே இப்போ நீங்கள் நிதிஷ் எடுத்துக்கோ நிதிஷ்குமார் பீகார் நிதிஷ்குமார் அவர் வந்து உண்மையிலுமே விருப்பப்பட்டு அந்த கட்சியோடு இப்போது போய் சேர்ந்துருக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல அவரையே அந்த இந்தியா கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ தூரம் வந்து இனிஷியேட் பண்ணணும் அவர் தானே ஃபர்ஸ்ட் இன்சியேட் பண்ணாரு முதல் முறை இல்லை பாம்பேயில் நடந்த கூட்டமோ பெங்களூர் நடந்த கூட்டமோ அவரோட தலைமையில் தான் நடந்தது அப்போ அவ்வளோ தூரம் ஒரு முன்னேற்பாடு வேலைகளை எல்லாம் செய்த ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல அந்த பக்கம் போய் சா சாயிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் இப்போ நிதிஷ்குமாரை வந்து எல்லாருமே வந்து அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்தபோது இந்தியா கூட்டணிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணப்போ ஆக்டிவாக வேலை பார்த்த போது எல்லாருமே அவர் ஒரு பாசிட்டிவ் சின்ரோமாக பார்த்தாங்க இவர் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிற பொழுது இருக்கு இனிமேல் வந்து பாஜக கூட போக மாட்டார் பொழுதுக்கு அப்படின்னு நினச்சபோது அவர் வந்து திரும்பவும் அதே தவறை செய்கிறார் அப்படிங்கும் போது அதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் நடந்துருக்கோன்னு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நம்ம பீகாரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம் பார்க்க வேண்டாம் ஆனால் நம்ம வந்து அதை அசியூம் பண்ணலாம் ஒன்று இவர் தன்னுடைய பதவி ஆசைக்கு போயிருக்கலாம் இல்லை அவர்கள் திரும்புற ஏதாவது ஒரு ஆசையை காட்டியிருக்கலாம் பெரிய அளவுக்கு பண பலத்தை இறக்கியிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார கட்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பாஜக தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆயிரம் கோடிகளை தன்னோட அஃபீஷியல் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க அது ரொம்ப அஃபீஷியலாக வச்சுருக்காங்க அப்புறம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏமாற்றி காசு வாங்கியது அது ஒரு எட்டாயிரம் கோடி அப்படிங்கும்போது போது இன்றைக்கி அபரிமிதமான பணம் அவங்கள்ட்ட இருக்குது அவங்களால எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போயும் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாரையும் அவர்கள் அச்சுறுத்தி தான் வச்சுருக்காங்க இல்லையா என்றைக்குமே தமிழ்நாட்டில் அவர்கள் சித்தாந்த ரீதியாக கா அந்த அவங்களோட சித்தாந்தங்களை வச்சு காலை ஊன்றவும் முடியாது எல்லாத்தையுமே அவங்க அச்சுறுத்தி தான் வச்சிருக்க முடியுமே ஒழிய யாருமே ஆசைப்பட்டு போய் அவங்க இன்றைக்கி பாமக சேர்ந்ததை வந்து அதை நான் மோசமாக விமர்சிக்க விரும்பவில்லை மிக நிச்சயமாக ஒன்றா அவர்கள் ஆசை காட்டியிருக்கணும் இன்னொரு அச்சுறுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதான் அதிமுக வந்து தலைமை தலைமையோட மரணத்துக்கு பிறகு கட்சியை வந்து குழப்பி கொண்டு போய் எதையாவது பண்ணணும்னு நினைச்சத இவர் எடப்பாடியார் அதை வந்து ஒரு மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும் திமுக வர்சஸ் அதிமுகன்னு தான் களம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கேண்டிடேட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்டு புதுமுகங்களாக இருக்கிறாங்க என்ன நம்பிக்கை என்ன தைரியம் ஏன்னா ஒரு வலுவான எதிரி ஆப்போசிட்டில் இருக்கும்போது வலுவான ஆட்களை தான் இறக்குவாங்க நியூ பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கீங்க நியூ ஃபேஸஸ்ஸை சார் அதிமுகங்கிற ஒரு கட்சி நீங்கள் அதோட வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் அது எப்போதும் இன்னொரு கூட்டணி வர்றதையோ கூட்டணி கட்சியோட பலத்தில் தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை நினைத்ததே கிடையாது அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையார் காலமாக இருந்தாலும் சரி இப்போதானாலும் சரி அது எப்போதும் தனக்கு தனக்குன்னு ஒரு தொண்டர் படை இருக்குது தொண்டர் கூட்டம் பெரிய அளவில் இருக்குது இந்த இரண்டு கோடி தொண்டர்கள் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் ஓட்டு போட்டாலே இது மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடியது ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அஃபிஷியலாக உங்களுக்கு இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் ரெக்கார்ட் பூர்வமாக உங்களுக்கு ரெண்டு கோடி தொண்டு இந்த ரெண்டு கோடி உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் அப்படிங்கிறதே உங்களுக்கு அரித்தமேட்டிக் கால்குலேஷன் தான் சார் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் தான் சரிங்கள்டு கல்குலேஷன்படி இந்த இந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் உங்களுக்கு எல்லா ஊர்லயும் கரெக்டாக அன்னைக்கு போய் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னால அதுவே மிகப்பெரிய வெற்றி இங்க இரண்டாவது என்ன அப்படின்னா இதுவரைக்குமே வந்து அதிமுக இவர் ஸ்டார் வேட்பாளர் அவர் ஸ்டார் வேட்பாளர் இவர் ஸ்டார் வேட்பாளர் யாரும் ஸ்டார் வேட்பாளர்கள் கிடையாது இருந்த போது உங்களுக்கு நீங்க வந்து அப்படி ஒரு புதுமுகங்களை இறக்கினால் அது பதிலளிக்கும் இப்போது அதை பதிலளிக்காது கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப் இருந்தபோதும் எப்போதும் அவர்கள் நம்பியதும் இரட்டை இலை சின்னம் அந்த சின்னம் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு எங்கோதும் எப்போதும் பெரும் வெற்றியை ஈட்டி தரும் அதனால் தான் இப்போ சின்னத்தை முடக்க முடியுமான்ற அளவுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு அந்த இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் தான் இந்த கட்சியோட மிகப்பெரிய ஆக பெரிய பலம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேட்பாளரையுமே வந்து எதோ போனால் போகுது அந்த ரேஞ்சுக்கு போட்டது கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த வேட்பாளர் அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத விட அங்கு நிற்கின்ற திமுக கூட்டணி வேட்பாளருக்கு டஃப் கொடுக்கறது ஏன்னா இங்கே போட்டிங்கிறது திமுக விரைச அதிமுக தான் அப்படிங்கும் போது அண்ணாமலை அண்ணாமலையை அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருப்பார் நான் வந்து ஐஏஎம்ல படிச்சுட்டோம் தான் அப்படிப்பாரு அவருடைய வாய் பேச்சுக்கும் ஐஏஎம்ல அவர் படிச்சாராங்கிறதுக்கும் ரெண்டு இடத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சம்மந்தமே இருக்காது ஏன்னா அவர் ரொம்ப லோக்கலாக ரொம்ப வல்கராக பேசுகின்ற ஒரு நபர் அப்படிங்கும்போது இங்கே வந்து அண்ணாமலைக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணுங்கிறது கிடையாது இங்கே வந்து திமுக நிறுத்துகிற வேட்பாளரை விட அதன் கூட்டணி கட்சிகள் நிறுத்துகிற வேட்பாளரை விட எல்லா இடத்துலயும் வந்து தகுதி வாய்ந்த ஒருத்தராக இருக்கணும் அப்ப எங்க வேட்பாளரும் அவரு கோயம்புத்தூர் அவரும் வந்து ஒரு ஐஎம் ஸ்டூடெண்ட் தான் அண்ணாமலையோட பண்ணிட்டு அண்ணாமலையோட கம்பாரிசன் என்ன எங்களை இப்ப அதிமுகவை பொறுத்தளவு அண்ணாமலை இஸ் ஆல் ஏ மேட்டர் அவரு ஒரு பிளேயரே இல்லை சார் கிரவுண்ட்ல அவர் வரவே இல்லை அப்படிங்கும் போது ஏன் அண்ணாமலை நம்ம கன்சிடர் பண்ணணும் அண்ணாமலை வேணா இந்த வடிவேலூர் படத்துல ஒரு ஜோக்ல வந்து நான்தார்டி நான்தாரின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் வேன்ல ஏற மாதிரி தான் அவர் நான் தான் களத்துல இருக்கேன் நான் தான் காலத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க இது ஜூன் நாலு ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க நம்ம திரும்ப பேசுவோம் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அன்னைக்கு வந்து அவர் நோட்டாவை விட எத்தனை ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு அவர் நோட்டாவை ஜெயிச்சா அதுவே அவர்களுக்கு வெற்றியே ஒழிய அவர்கள் அண்ணாமலை ஒருபோதும் கோயம்புத்தூரில் அதை நீங்க அன்னைக்கு ராதாகிருஷ்ணனை ஜெயிச்சு வந்தார் அன்னால இன்னைக்கு நான் ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படின்னா அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் தனியாக நின்னாரா அன்னைக்கு அவர் கூட நின்னாரு திமுக கூட்டணியோடு நின்று அன்னைக்கு ஐயா நல்லகண்ணுவ அவங்க தோக்கடிச்சாங்க சரிங்களா நல்லகண்ணுவை தோக்கடித்து வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான இந்துத்துவவாதி ராதாகிருஷ்ணன் நீங்கள் கொண்டு வந்துச்சு திமுக இந்த மாதிரி தடவை அவங்க அப்படி இல்லை இல்லை இப்போ தனியாக நிற்கிறீங்க இவங்களே தானே சொல்லிக்கிறாங்க நான் ரவுடி நான் ரவுடி ரவுடி அவர் ரவுடியா இல்லையா அப்படிங்கிறத ஜூன் நாலு அணிக்கு பார்ப்போம் பிரச்சார காலத்தை பார்த்துட்டு வருவீங்க கல் பல்லுன்னு போய்கிட்டு இருக்கு திமுக எப்போதுமே வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார் தலைமையில் அது இப்போ மட்டும் இல்லை அண்ணா காலத்துக்கு அப்புறமான ஒரு திமுக இருக்கு இல்லையா கருணாநிதி காலத்திலிருந்து இருக்கின்ற ஒரு திமுக அது வந்து அந்த கட்சியில் இருக்கின்ற தலைமைக்கும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்க தெரியாது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் வைக்க தெரியாது அந்த கிருஷ்ண என்னது அவர் கிருஷ்ணன் ஒரு பேர் இப்ப கூட கட்சியில இருந்து நீக்கிட்டு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்களே அந்த மாதிரியான பேச்சாளர்களுக்கும் டீசெண்டா பேச தெரியாது தொண்டர்களும் கிட்டையும் டீசெண்டான அப்ரோச்சும் நீங்க பார்க்க முடியாது திமுக அப்படிங்கிறதே ஒரு என்னது சொல்றது கடமை கன்னியம் கட்டுப்பாடு இது மூணு இல்லாத ஒரு இடம் தான் திமுக அப்படிங்கும்போது நீங்க வந்து எவ்வளோ லோக்கலாக ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தரை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தரை வந்து இதை இனிஷியேட் பண்ணிவிட்டது யாரு உதயநிதி சரிங்களா அப்போது இந்த அளவுக்கு அவர்களால் எப்போதுமே நம்மளால் வந்து எந்த இடத்துல நம்மள வந்து ஒருத்தங்களை வந்து தரம் கட்டு பேசுவோம் ஒரு பயம் வந்துடும் ஒரு இயலாமை வரும் சைக்காலஜிக்கலி நமக்கு ஒரு பயமும் இயலாமையும் வருகின்ற தான் எத்தாப்ல இருக்கவங்களோட தகுதி என்னன்னு கூட பார்க்காம கண்ணா பின்னா நம்ம பேச ஆரம்பிப்போம் இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற இயல்பு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் பயந்துட்டீங்க அதிமுக பத்து ஏதோ ஒரு விதத்தில் பயந்ததுனால தான் நீங்கள் பல்லு கல்லுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க தரம் இன்னும் இன்னும் போக போக இப்போதான் நீ ரெண்டு நாள் தானே சார் ஆயிருக்கு இன்னும் உங்களுக்கு என்ன பத்தி பத்தொம்போது தேர்தல் எல்லாம் பதினேழாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் திமுக விட கேவலமான அப்ரோச்ல இறங்கும் திமுக இப்படி எல்லாம் கேவலமா இறங்கலைன்னா தான் நம்ம பயப்படணும் ஏன்னா திமுகவின் கேவலமான பேச்சுகளையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது திமுகவையும் திமுக உறுப்பினர்களோடு அந்த கேவலமான நடத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது இதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி பொது இடங்கள்ல பெண்களை கேவலமாக விமர்சிப்பது பொது இடங்களில் அவர்கள் நடத்தும் கூட்டங்களிலேயே பெண் காவலர்களை கையைப்படுத்தி இதெல்லாம் ஒவ்வொரு காரங்களோட இயல்பான ஒரு குணம் இப்போ அந்த இடத்துல போய் திமுக காரங்க வந்து அந்த இடத்துல தானே வராரு உதயநிதி உதயநிதி அங்கே வர வந்து என்ன ஒரு அரசியல் முப்பது வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தவர என்ன அவரே ஒரு கத்துக்குட்டி தான் இப்போதான் வந்திருக்காரு வந்திருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு அவர் வந்து இதெல்லாம் மொதல் அவரோட இயல்பில் இருந்து பேசுகிறாராங்கிறது தெரியல அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சார் இப்படி இந்த இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு யாராவது அவருக்கு ஒரு டியூட்டர் இருக்காங்க அந்த டியூட்டர்லாம் கூட நம்ம பத்திரிகை வந்து போன டியூட்டர் தான் வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் சுயமாக தன்னோட சிந்தனையில் பேசினார் அப்படின்னா இந்தளவுக்கு தரங்கிட்டு பேச மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அது வந்து உதயநிதி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளைஞர் அடுத்த கட்சியோட அடுத்த கட்டத்தை ஒரு தலைவராக வரணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இவ்வளோ கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது அந்த கட்சியை இன்னுமே அழிவுக்கு தான் அதை கொண்டு செல்லும் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக